மணக்கண்ணியர்களே, இன்று பீட்ரூட் கறி செய்ய போகிறோம். சட்டி வைத்து அடுப்பை போட்டுட்டு இப்போ கொஞ்சம் எண்ணெய் வரும், ஒரு மேசக்கரண்டி அளவு எண்ணெய் வரும். எண்ணெய் சூறட்டும். எண்ணெய் சூடுகிறிட்டு இப்போ கடுகு போடுறோம். பெருஞ்சீரம் எடுத்து வைக்கிறோம். கறிக்கு தேவையான வெங்காயம் கறி பச்சை இப்போ வெங்காயம் கண்ணாடி பதில் தாண்டி வந்துட்டு இந்த நேரத்தில் ஸ்வீட்டு தப்பு போடுறோம். பீட்ரூட்டை போட்டு 2 நிமிஷம் இதில் கொட்டினாங்க. இப்போ பீட்ரூட்டு தேவையான அரை தேக்கரண்டி மிளகு, ஒரு தேக்கரண்டி உப்பு, பீட்ரூட் அரைக்கிறதுக்கு தண்ணி, மூடி விடுவோம். இனி பீட்ரூட் அவைய ஒரு 10 நிமிஷமான பிடிக்கும், அது மட்டும் இருக்கட்டும். இப்போ பீட்ரூட்டை நல்ல வடிவாக அமைஞ்சு தண்ணியை நம்ம வச்சுட்டு இந்த நேரத்தில் முட்பால் கொஞ்சம் முட்டு வைக்குவோம். முட்பான் மட்டும் கொதி வந்துட்டு பாதி தேசிக்காப்பிலே ஒரு கரண்டி போட்டேன். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டேன், பிஞ்ச பீட்ரூட் கறி வைக்கிறவாயிட்டு அடுப்பு பண்ணி பாட்டேன். இப்போ பீட்ரூட் கறி இறக்கிட்டேன். நல்லா சுவையாகவும் நல்ல தேங்காய் பால் விட்ட வாசமாகவும் இருக்கிறது. நீங்களும் இப்படி செய்து ருசித்து பாருங்கோ. உங்களோட அபிப்பிராயங்களை கொமெண்டில் தெரிவிங்கோ. லைக் பண்ணுங்கோ. நன்றிகள்.